நான் மிஸ்கின் சாரோட ஒரு 7 வருடம் நான் வேலை செஞ்சிருக்கு. ஸோ அதுக்கே வந்து சில பேர் சொல்லுவாங்க இதுக்கே அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குறிப்பிட்ட மலர்ந்த நாளாக தான் நாங்கள் பார்க்குறவங்க. அந்த ப்ரொடக்ஷன் வந்து மிகப்பெரிய காவு வாங்குற இடமாக தான் இருக்குது. பேசுகிறது குட்டி கிடக்குது, போடான கரைகள் வந்து அங்கே தான் குட்டி கிடக்குது. என் பேர் ஈஸ்வரி. நான் மிஸ்கின் சாரோட ஒரு 7 வருடம் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்கே வந்து சில பேர் சொல்லுவாங்க இதுக்கே அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நிலமை தான் இன்றைக்கி வந்து திரைத்துறையில் இருக்க நிலமை. பொதுவாக வந்துட்டு பார்த்தா நான் தென்னிந்திய திரைத்துறை பெண்கள் மையத்தோட செயலாளராக இருக்கிறேன். ஸோ அந்த செயலாளருக்கு ஏன் அப்படி தள்ளப்பட்டோம் அப்படின்றது ஒரு பெரிய வரலாறு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வாதம் பண்ண வேணாம். ஆனால் குறிப்பாக வந்து பார்த்தா இப்போ இன்னைக்கு இந்த நிகழ்வை முன்னெடுத்துட்டுருக்கிற இந்த தமிழ் ஸ்டுடியோவுக்கு வந்து நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வையும் அதுவும் துறைத்துறையான ஒரு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த டிஸ்கஷன்றது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் கூட. ஆனால் இந்த மார்ச் 8 ஏன் கொண்டாடப்படுது, இல்லை இந்த மார்ச் 8 ஏன் அனுசரிக்கப்படுது அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு கூட. அன்னைக்கு வந்து கிளாரா ஜெட்கின் அவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க. ஸோ அங்கே இருக்கிற பெண்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமெரிக்கா ஒரு ஏகாதிபத்திய நாடுகளில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் அன்னைக்கு பெண்கள் தான் தலைமை தாங்கி ஒரு விஷயத்தை வந்து வெளியில் ஆயத்த அடையில் வந்து ஒரு வெறுமனை வந்து ஒரு நூலும் ஊசியும் தரலை அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து அவங்க வெளியில் இறங்கி வந்து மணிக்கணக்கில் நாள் கணக்கில் அவ்வளோ பணிகளையும் பொருட்படுத்தாமல் வந்து அந்த பெண்கள் இறங்கி போராடின நாள் இது. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குருதியில் மலர்ந்த நாளாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம் இங்கே. இது வந்து ஒரு பெரிய வந்து கொள்கை ரீதியாகவும் சரி அவங்களுடைய உரிமைகள் வாங்கப்பட்ட நாள் இது. அப்போ நம்ம வந்து அந்த உரிமைகளை பெறுறதுக்கும் அந்த கொள்கைகளை வந்து தொடர்ந்து வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கும் வந்து நம்ம அதுக்கான ஒரு பணிகளை மேற்கொள்ளணும்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக இங்கே திரைத்துறையில் பொறுத்தவரையும் திரைத்துறையை பொறுத்தவரையும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது இங்கே. அதை வந்து பார்த்தா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சங்கம் ஆரம்பிக்கும் போது ஏற்படக்கூடிய இப்போ மேம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு கழிவறை வசதி இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வந்து ஒரு குழந்தைகளை இப்போ வந்து ஆண்கள் பிரச்சனை கிடையாது, இந்த பெண்கள் வந்து அஸ்டன் டைரக்டராக இருக்கும்போது அந்த குழந்தைகளை விட்டுட்டு வர்றதுக்கு ஒரு ரிச் இருக்காது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பெண்களுக்கான பிரச்சனைகளை வந்து நாங்கள் வந்து கார்னர் பண்ணி நாங்கள் வரோம். இப்போ ஈஸியாக சொல்லிடுவாங்க ஏன் பெண்கள்லாம் வந்து நிறைய பேர் டைரக்டர்ஸ் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிட்டத்தட்ட நாங்கள் பண்ணும்போது 45 பெண்கள் இருந்தோம் ஒரு உதவியை பண்ணுறதாவே. ஆனால் அந்த 45 பெண்களும் பார்த்தா 10 வருஷம் வேலை செஞ்சவங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 10 வருஷம் வேலை செஞ்ச பெண்கள் தான் அவங்கெல்லாம். அப்போ தொடர்ந்து வந்து ஒரு கதைகளை வந்து நோக்கி வந்து விவாதம் பண்ணுற ஒரு சூழலும் சரி. இப்போ ஆண்களுக்கெல்லாம் வந்து ஒரு டீ கடையில இருந்து நீங்கள் வந்து டீ குடிக்கும் போது ஒரு 4 பேர்னாச்சும் பேச முடியும் ஏதாச்சும். ஆனால் ஒரு பெண்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டீ குடிக்கிறதுக்கோ இல்லை அந்த ஒரு ஸ்பேஸ் கூட எங்களுக்கு வந்து கிடைக்கிறது கிடையாதுங்க. இப்போ அந்த ஒரு சூழல் வந்து ஒரு பெரிய வெற்றிடம் தான். இப்போ வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இதே மச்சா நீ வந்து நீ போன ப்ரொடக்ஷன் கம்பெனியை சொல்கிற அப்படின்னு சொன்னால் கூட வந்து சொல்லிடுவோம். ஆனால் பெண்களை பொறுத்தவரை நாங்கள் போய் எங்கே போய் கேட்குறது உங்களுக்கு அந்த ஒரு சூழல் கூட கிடையாது. ஸோ வளர்ச்சின்றது வந்து அந்த ஒரு மட்டத்தில் தான் போயிட்டே இருந்துச்சு எங்களுக்கு. ஃபஸ்ட்டு சிஃபா சார்பாக வந்தது வந்து பார்த்தா நாங்கள் இந்த மீட்டு விஷயம் தான் முதல் கையில் எடுத்துச்சு சவுத் இண்டியன் ஃபில்மன்ஸ் அசோசியேஷன். அது சங்கம் எடுத்ததுனால தான் அந்த பெரிய விஷயம் உருவாச்சு. அவங்க தனிப்பட்ட முறையில் எடுத்திருந்தா கூட அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒரு சங்கம் எடுத்ததுனால தான் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ரைஸ் ஆச்சு. அந்த ரைஸ்க்கு அப்புறம் எங்களுடைய உறுப்பினர்களுக்கே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு தனியாக கூப்பிட்டு வந்து. ஏன்னா மற்ற யூனியன்ஸ் வந்து ஏற்படக்கூடிய சிக்கல்கள் வந்து எங்களுக்கு வந்து அப்போ தான் தெரிஞ்சு. ஒரு அஞ்சு பேர்த்த சேர்க்கிறதே பெரிய விஷயம். பெண்களை கலைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்க. ஆனால் உண்மையாகவே அது நடந்துச்சு. தொடர்ந்து வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, நாங்கள் பரியரும் பெருமாளுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு நடத்தணும் பாராட்டு விழா. அங்கே வந்து கியூ பிரான்ச் வந்து உட்காந்துருந்தாங்க. இதுதான் உண்மை. இவங்க என்ன இந்த ஐசிசி கம்ப்ளைண்ட் இந்த விஷயத்துக்காக நாங்கள் நின்றதுக்காக ஒரு பெண்கள் 100 வருஷம் தமிழ் சினிமாவில் ஒரு ஐசிசி கம்ப்ளைண்ட் கமிட்டி வச்சதே கிடையாது. ஐசிசின்றது வந்து பார்த்தா ஒரு பாலியல் ரீதி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த குற்ற இப்போ ஒரு 10 பெண்கள் வந்து இருந்தாலும் கூட ஒரு இடத்துல நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கமிட்டி வைக்கணும் நீங்கள். அந்த கம்ப்ளைண்ட் கமிட்டி வந்து என்னென்னா என்னைய பாலியல் ரீதியாக துன்புறுத்துறாங்களோ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் சட்ட ரீதியாகவே வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து எல்லா துறையிலையும் வைக்கணும் அவங்க. ஆனால் இவங்க இத்தனை வருஷமும் வைக்கல. அவங்களுக்கு அது கண் துடைப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்துட்டு போட்டோம்,
ஆனால் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தா இந்த விஷயங்களை கண்டுக்கவே இல்லை, அதுதான் உண்மை. அப்போ நாங்கள் வந்து அந்த இது ப்ரெஸ் மீட் முடிஞ்சோடனையுமே வந்து ஒருத்தர் சொன்னார், அதுவும் வந்து அந்த யூனியனோட பெரிய தலைவர் அவர், ஈஸ்வரி தயவுசெய்து எங்களுக்கு கொஞ்சம் நேரம் மூச்சு வர்றதுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் இதுதான் உண்மை, எங்களை பின்வாங்க வைக்கிறதுக்கோ இல்லை வந்து அந்த விஷயத்தை வந்து கையில் எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வேலைகள் செய்ய முடியுமோ அத்தனை வேலைகள் நடந்துச்சுது. ஆனால் இறுதியாக வந்து அந்த கம்ப்ளைண்ட் கமிட்டி வைக்க வச்சிட்டோம் நாங்கள். அது இப்போது வந்து நடிகர் சங்கத்தில் வந்து இருக்குது இல்லை. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி, ஏன்னா ஒரு 5 பெண்கள் சேர்ந்தாலே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுன்றதும் அவன் நினைக்கிறான். அது சேரக்கூடாதுன்னு அது சேர வேணாம் அப்படின்றதும் அடுத்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நாங்கள் இதெல்லாம் கடந்து ஒரு இப்போ உறுப்பினர்கள் ஒரு 10 பேர் வந்தால் மொதல் வேலை வந்து எதுக்கு நீ அந்த சங்கத்தில் போய் சேர்ற, உங்களுக்கு என்ன தேவை இருக்குங்க, அதுதான் வந்து அந்த பெண்களுக்கு வைக்கக்கூடியது. ஏமா நீ படம் பண்ணுற வேலையை போய் பார்க்காம நீ அந்த சங்கத்தில் போய் உட்காந்துருக்கன்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையுமே வந்து நாங்கள் தொடர்ந்து இந்த விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள். அப்புறம் வந்து பார்த்தா அவங்க காந்தமான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்களோட யூனியன் போய் நீங்கள் எல்லாருமே பார்க்கணும்னு நினைக்கிறேன். எல்லா யூனியன் பார்த்தா வந்து ஏசி ஹாலோட தான் இருக்கும், அது குறைஞ்சபட்சம் ஏசி ஹால் இருக்கும். ஆனால் அவங்க இதில் வந்து நீங்கள் யூனியனுக்கு போகும்போதே வந்து பார்த்தா வந்து மாதத்தில் இல்லை வாரத்தில் 2 நாள் சாக்கடை கிடச்சிக்கும், இதுதான் உண்மை. ஆனால் இந்த மற்ற யூனியன்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு படம் குளிக்கிற யூனியன் தான் அவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க, ஆனால் இந்த யூனியனுக்கு வந்து எந்த விஷயங்களுமே அவங்க செய்கிறது கிடையாது, அதான் உண்மையும் கூடாது. அவங்க வந்து பார்த்தா வந்து அவங்க பெண்கள் தான் கிட்டத்தட்ட வந்து அதில் உறுப்பினர்கள் மட்டுமே வந்து ஒரு 690 பேர் இருக்கிறாங்க. அவங்க தங்களுக்கான தேவைகளை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. அந்த விஷயங்களை பார்க்கும்போது இப்போ அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட அந்த அம்மாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 60 வயசுக்கிட்ட ஆயிருக்கும். அந்த யூனியன் பிரச்சனையை அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்போ வந்து அவங்களுக்கு ஒர்க்கர்ஸ்க்கு பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், லாஸ்ட் டைம் கூட வந்து இப்போ வந்து யூனியனில் இப்போ ஒரு 3 பேர் இறந்தாங்களே சங்கர் ப்ரொடக்ஷனில் இறந்துட்டாங்கன்னு தான் சொல்லிட்டு நாங்களும் போனோம். சரி அவங்களோட அழைப்பு கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் உட்காடுறோம். நாங்கள் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவல் சொன்னாங்க. அங்கே உண்மையாகவே போனால் ஒரு சில பேர் வந்து கயிறு அறுந்து விழுந்துச்சுன்னு தான் சொல்லிட்டு கிரெயின் சொன்னாங்க. ஆனால் கயிறெல்லாம் அளந்து விழுந்த இந்த கிரெயின் சாஞ்சிருச்சு, பேலன்ஸ் தாங்க முடியாமல் கிரெயின் சாஞ்சிருச்சு. ஆனால் அவங்க வந்து பேரம் பேசுகிற விஷயங்கள் வந்து அங்கே பார்க்குறோம் வெறும் 6 லட்சம் தான் யூனியன் கொடுக்குது 6 லட்சம். ஆனால் அவங்க வந்து அந்த அந்த குடும்பத்துக்கு அந்த முறையாக அந்த பணமும் போய் சேருதா இல்லை என்னன்றதுலாம் கொஸ்டின். இப்போ நம்ம போய் உட்காந்தாலே எதுக்கு அவங்க வராங்கன்றதே கேள்விங்க, முதல் கேள்வி. அப்போது ஒரு சாதாரண ஒர்க்கர்ஸ் பிரச்சனைகள் கூட இங்கே கையில் எடுக்கக்கூடியாத நிலைமை தான், அது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி. ஸோ அந்த நிலைமை தான் போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தா அந்த பையன் வந்து ஆந்திரா பையன், அந்த சின்ன பையன் வந்துட்டு ஒரு பையன் இருக்கிறான், 26 வயசு நினைக்கிறேன். அந்த பையன் ஆந்திராவில் இருக்கான், ஆனால் அந்த பையனுக்கு வந்து காடில்லைன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு போகுதா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. உங்களுக்கு இன்னொன்று வந்து அந்த சங்கர் ப்ரொடக்ஷன்லேயும் வந்து பார்த்தா அதுக்கு முத நாள் வந்து ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு குதிரையில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் செட் அசிஸ்டண்ட்டு குதிரையிலிருந்து விழுந்து கம்பி குத்தி அவர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கார். இந்த விஷயம்லாம் வெளில வந்ததில்லை. இப்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காவு வாங்குகிற இடமா தான் இருக்குது, அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய காவு வாங்குகிற இடமா தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் யார் வெளியில் பேசணுமா, வெறுமனா வந்துட்டு அதான் சொல்லுவாங்களே மாவு சொல்லுவாங்க, கலையிலேயும் கலையாகவும் மக்களுக்கு தான். ஆனால் அன்னைக்கு நம்ம கண் முன்னாடி ஒரு விஷயங்கள் நடக்கிறத வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சத்துக்கு குரல் கொடுக்கணுன்றதான் இன்றைக்கி தேவையாக இருக்குது. இன்றைக்கி அப்போது குரல் கொடுக்காம நம்மளும் அப்படியே வந்து நம்ம கலை தாகத்திலே கலை விஷயங்களையும் மக்கள்கிட்ட தானே கொட்டி கிடக்குது, கோடான கதைகள் வந்து அங்கே தான் கொட்டி கிடக்குது. இப்போ குறைஞ்சபட்சமாச்சும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களையுமே வந்து கவனத்தில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான்.